ஐயா தமிழ் உன் கலை மனமகள் மன்றத்தில் சான்றோர் பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இறை வசனம் வாசித்த மொஹம்மத் நிசாம் ஜியாவுல் ஹக் அவர்களே, தமிழாக்கம் செய்த சகோதரி அசீரா பிரதோஷ் அவர்களே, அனைவருக்கும் உற்சாகம் தரும் வண்ணம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய பள்ளி குழந்தைகளே, தன்னுடைய குடும்பத்தினரோடு வாரத்துக்கு ஒரு முறை பேசுவதற்கு கூட நேரம் இல்லாத சூழலில் யார் யாரோ அடிபட்டு கிடக்கிறார்கள், யார் யாரோ ஜெயிலில் இருக்கிறார்கள், யார் யாரோ மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக தன் நேரத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதுதான் யாருக்கு இந்த பரந்த மனதுவரும், யாருக்கு இவ்வளவு நேரம் இறைவன் தருவார், இறைவனின் அளவற்ற கருணை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எல்லா சார்பாகவும் அவரை வாழ்த்துவோம். நீங்க எல்லாரும் ஒரு வியாழக்கிழமையில இருக்கக்கூடிய வந்திருக்கீங்க, காரணம் வெளியே லைவ் தோசை எல்லாம் இருக்கு, அதை எழுதி மொபைல சேவ் பண்ணி நல்ல உச்சரிப்போடு பேசுகிறார்கள். இந்த உச்சரிப்புக்காகவே அவர்களுக்கு நன்றி. தமிழ் என்பது உச்சரிப்பு தான் இருக்கிறது. தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும், அவ்வளவு மோசமான உச்சரிப்பு. ஆனால் இங்கே இருக்கும்போது உயர் பதவியில் இருக்கிற ஒரு குடும்பத்தின் பெண்மணி சிறந்த தமிழ் உச்சரிப்போடு இருக்கிறார் என்பது தமிழர்களுக்கு ஒரு எழுத்துக்காக. அவர்களுக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்கள். கொரோனா வந்து மக்கள் சந்திப்பை தடுத்து இப்பதான் கொஞ்சம் நாம் மூடி இருக்கோம், திரும்பவும் வேற வருது பயப்படுத்தினாங்க. நல்ல வேலையை கடவுள் இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார்.